Hi, welcome and welcome to Srimathi's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஈஸியான மீன் குழம்பு தாங்க. அதுக்கு என்னெல்லாம் தேவைங்கறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மீன் எடுத்துக்கேன். உங்களுக்கு எந்த மீன் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்க புளி எடுத்துக்கங்க. நான் இங்க புளிக்கரைசல் எடுத்துக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் தான் எடுத்துக்கேன். நான் ಜಾಸ್ತಿ புளி ஊத்த போறது இல்ல. ஏனா மாங்காயும் தக்காளியும் நான் சேர்க்க போறேன். மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் இருக்குலயே அதுல ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கேன். தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வந்து கலருக்கு எடுத்துக்கேன் மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கங்க இந்த பூண்டு வந்து இந்த மாதிரி நச்சு வெச்சுக்கங்க இதோட எடுக்காம நல்லா நச்சு வெச்சுக்கங்க கருவேப்பிலை கொஞ்சமா எடுத்துக்கேன் மாங்காய் ஒன்னு எடுத்துக்கேன் ரெண்டு தக்காளி பழம் எடுத்துக்கேன் சின்ன வெங்காயமா எடுத்துக்கங்க சின்ன வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு 15 ல இருந்து 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கேன் தாளிக்கிறதுக்கு நான் வந்து மிளகும் வெந்தயமும் சேர்க்கறேன் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க சீரகம் கூட சேர்த்துக்கலாம் கடுகு சோம்பெல்லாம் தாளிப்பாங்க நான் அதெல்லாம் பண்றது கிடையாது வெந்தயம் தான் ಜಾಸ್ತಿ சேர்ப்பேன் சோ வெந்தயம் வந்து எல்லா புளி குழம்பு எல்லாத்துக்குமே வெந்தயம் கூடுதலா போடுங்க ரொம்ப கசப்பு தன்மை வராத அளவுக்கு பாத்துக்கங்க நல்லெண்ணெய் ஊத்தி நம்ம குழம்பு ஆரம்பிக்கலாம் உப்பு நல்லெண்ணெயும் எடுத்து வைக்கல அந்த இன்கிரிடியன்ட்ஸ்ல சொல்லிட்டேன் வாங்க இத எப்படி செய்யலாம்னு இப்ப பார்க்கலாம்